ஹாய் வணக்கம். இங்கிலீஷ் பிரீமியர் லீக்ல டாப் ஆஃப் த டேபிள்ல சூப்பரா சேர போட்டு உட்காந்துருக்கிற மேன்செஸ்டர் சிட்டிக்கும் சாம்பியன்ஸ் லீக்கு செலக்ட் ஆகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற டோட்டனம் ஹாட்ஸ்பருக்கும் நடந்த மேட்ச்ல என்ன ஆச்சு, மேன்செஸ்டர் சிட்டியோட வின்னிங் ஸ்ட்ரீக்கை வந்து டோட்டனம் ஹாட்ஸ்பர் உடைச்சாங்களா இல்லையா, இதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்க தமிழ் ஸ்போர்ட்ஸ் ரிவ்யூ, வாங்க இன்னைக்கு ரிவ்யூக்குள்ள போகலாம். மேன்செஸ்டர் சிட்டியோட மேனேஜரான பெப் கார்டியோலா அவங்க டீம்ல சூப்பரா மூணு சேஞ்ச் பண்ணிருந்தாரு. டேனிலோ, டேவிட் சில்வா, பெர்னாண்டோ சில்வா இவங்க மூணு பேரையும் எடுத்துட்டு கைல் வாக்கர், குண்டஹான், லாரே சனே இவங்க மூணு பேரையும் உள்ள கொண்டு வந்தாரு. இன்னொரு பக்கம் டோட்டனம் ஹாட்ஸ்பரோட மேனேஜரான மொரிஷியோ பச்சிட்டினோ அவங்க டீம்லயும் சூப்பரா மூணு சேஞ்ச் பண்ணிருந்தாரு. ஆரியர், சிசோகோ, எரிக் லமேலா இவங்க மூணு பேரையும் உட்கார வச்சுட்டு ட்ரிப்பியர், மூசா டெம்பல்ல, டெய்லி அலி இவங்க மூணு பேரையும் உள்ள கொண்டு வந்தாரு. மேட்ச் எங்க நடந்தது? எட்டியார் ஸ்டேடியத்துல தானே? ஆமா, சிட்டியோட ஹோம்ல தான் மேட்ச். சிட்டி அவையிலேயே காட்டு காட்டு காட்டுவாங்க, இதுல ஹோம்லயா கேக்குறாங்க. ஆமாப்பா, மேட்சோட ஆரம்பத்துல இருந்து சிட்டி வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பெப் கார்டியோலா எப்படி வந்து பிளான் போட்டு இப்படிதான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரோ அதே மாதிரிதான் சிட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஆரம்பத்துல இருந்து அவர் போட்டு கொடுத்த பிளான அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதனுடைய விளைவா அவங்களுக்கு ஆட்டத்தோட 14th நிமிஷத்துலயே முதல் கோல் கிடைச்சது. அதுக்குள்ளியுமா? ஆமாப்பா, அவங்களுக்கு ஒரு கார்னர் கிக் கிடைச்சது. சனைய ஒரு சூப்பரான ஸ்விங், பால கரெக்டா வந்து குண்டஹான் கிட்ட கொடுத்தாரு. குண்டஹான் மண்டையால பால உள்ள தள்ளதுனால சிட்டி 1 டோட்டனம் ஹாட்ஸ்பர் 0. மான்செஸ்டர் சிட்டி செம்ம டீம் பா. ஆமா, சூப்பரான டீம் தான், பட் டிஃபெண்டிங்ல வந்து கொஞ்சம் மோசம். 38th நிமிஷத்துல ஹாரி கெயின் வந்து ஆட்டோமேட்டிக் சரியாவே டிஃபெண்ட் பண்ணல, ஒரு மிஸ் டைம் சேலஞ்ச் பண்ணதுனால அவருக்கு ஒரு எல்லோ கார்டு கொடுத்தாங்க. ஹாரி கெயின் வந்து செக் பண்ண டாக்டர்ஸ் எல்லாம் வந்து நீங்க கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து மேற்கொண்டு கண்டினியூ பண்ணாரு. இட்ஸ் மெடிக்கல் மிராக்கிள். சரி, டோட்டனம் என்னதான் பண்ணாங்க? அவங்களுக்கு வந்து ரொம்ப சான்ஸ் எல்லாம் கிடைக்கலப்பா, ஒன்னு ரெண்டு சான்ஸ் தான் கிடைச்சது, அது வந்து அவங்க சரியாவே பயன்படுத்தல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கார்டியோலா போட்டு கொடுத்த பிளானை சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ண சிட்டி ஒரு கோல் தான் அடிச்சிருக்காங்களா அப்படின்றது வந்து அவங்க ஃபேன்ஸ் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். இன்னொரு பக்கம் டோட்டனம் ஹாட்ஸ்பர் அவங்க சைட்லயும் வந்து ஹாரி கேன், டெய்லி அலினா என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியல. ஹாரி கேனுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சது, அதுவும் வந்து அவருக்கு வந்து போட்ட விட்டாரு. பட் இருந்தாலும் செகண்ட் ஹாப்ல எப்படியாவது வந்துருவாங்க அப்படின்னு அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹாஃப் டைம் முடிவுல மான்செஸ்டர் சிட்டி 1 டோட்டனம் ஹாட்ஸ்பர் 0. செகண்ட் ஹாஃப் தானே, செகண்ட் ஹாஃபோட ஆரம்பத்திலேயே டோட்டனம் ஹாட்ஸ்பரோட பிளேயர்ஸ் ஆன சன்னும் ட்ரிபியரும் சூப்பரா லிங்க் அப் பிளே பண்ணி பால எடுத்துட்டு போனாங்க. மான்செஸ்டர் சிட்டியோட டிஃபெண்டரான டெல்ப் வந்து அதை தடுக்கும் போது அவருக்கு வந்து ஒரு எல்லோ கார்டு கொடுத்து டோட்டனம் ஹாட்ஸ்பருக்கு ஒரு ஃப்ரீ கிக்கும் கொடுத்துட்டாங்க. சரியாவே வந்து அவங்க அடிக்கல, அந்த பால சூப்பரா யூட்டிலைஸ் பண்ண ரஹீம் ஸ்டெர்லிங் வந்து மான்செஸ்டர் சிட்டிக்காக கவுண்டர் அட்டாக் கொடுக்கும் போது ஹாரி கெயின் வந்து நடுவில் குறுக்க பூந்து தடுத்ததுனால ஹாரி கெயினுக்கு ஒரு எல்லோ கார்டை கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் தானே வெறும் ஒரே ஒரு கோல் வந்து மான்செஸ்டர் சிட்டி அடிச்சா போதுமா, அவங்களோட மேனேஜருக்கு வந்து இன்னும் நிறைய கோல் தேவைப்பட்டதுனால அவங்களோட ஃபார்வர்டான அக்வரோவை எடுத்துட்டு அந்த இடத்துல ஜீசஸ் கேப்ரியல உள்ள கொண்டு வந்தாரு. குன் அக்வரோக்கு வந்து ரொம்பவே கடுப்பாயிடுச்சு, என்னடா இது, நம்ம மேனேஜர் வந்து அதுக்குள்ளேயே நம்மள வந்து சேஞ்ச் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு அதனால வந்து கிளவுஸ் எல்லாம் கட்டி தூக்கி வச்சிட்டாரு. மூஞ்சிலே இல்ல அவருக்கு இந்த தடவை டோட்டனம் ஹாட்ஸ்பர் மறுபடியும் ஒரு புவர் த்ரோ இன், அந்த பால சூப்பரா யூட்டிலைஸ் பண்ண மான்செஸ்டர் சிட்டியோட குண்டஹான் பால சூப்பரா எடுத்து போய் கெவின் டி பிரைனா இட கொடுத்தாரு. கெவின் டி பிரைனா ஒரு சூப்பரான ஷாட், ராக்கெட் மாதிரி பால் உள்ள போனதுனால அவங்களோட டோட்டனம் ஹாட்ஸ்பரோட கோல் கீப்பரால தடுக்க முடியாத காரணத்தினால மான்செஸ்டர் சிட்டி 2 டோட்டனம் ஹாட்ஸ்பர் 0. 74th நிமிஷத்துல டோட்டனம் ஹாட்ஸ்பர் மறுபடியும் வந்து ஸ்லாப்பியா வந்து டிஃபெண்ட் பண்ணதுனால பால வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. அதை சூப்பரா யூட்டிலைஸ் பண்ண குண்டஹான் பால சூப்பரா கெவின் டி பிரைனா பாஸ் பண்ணாரு. கெவின் டி பிரைனா பெனல்டி ஏரியால இருக்கும் போது வர்த்தாங்கன் வந்து குறுக்க போது தடுத்ததுனால பெட்டாங்கனுக்கு ஒரு எல்லோ கார்டும் மான்செஸ்டர் சிட்டிக்கு ஒரு பெனல்டியும். அப்சூட்ல வந்து ஜீசஸ் கேப்ரியல் தான் வந்து பெனல்டி அடிக்க வந்தாரு. எப்படியாவது வந்து இவர் கோல் அடிச்சிருவாரு அப்படின்னு எல்லா சிட்டி ஃபேன்ஸும் எதிர்பார்த்தாங்க. அடிக்கல, இவர் அடிச்ச பால் வந்து கோல் போஸ்ட்ல பட்டு திரும்பினதுனால கோல் கிடைக்கல. பட் திருப்பி வந்த பால ரஹீம் ஸ்டெர்லிங் கோல் அடிப்பாருன்னு எதிர்பார்த்தா அவரும் அடிக்கல. சோ வந்து சிட்டிக்கு வந்து கோல் அடிக்கிற வாய்ப்பு நழுவெடுத்தோ நழுவி பால்ல விழுந்துடுத்தோ அப்படின்னு சொல்ல. இதுக்கப்புறமா 76th நிமிஷத்துல டோட்டனம் ஹாட்ஸ்பர் வர வழியே இல்லாம அவங்களோட பிளேயரான சன்னை எடுத்துட்டு அந்த இடத்துல எரிக் லமேலாவை உள்ள கொண்டு வந்தாங்க. லமேலா வந்து பெருசா ஒன்னும் வேலைக்கு ஆகல. டோட்டனம் ஹாட்ஸ்பர் என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் 80th நிமிஷத்துல வந்து பால லூஸ் பண்ணிட்டாங்க. குண்டஹான் அந்த பால சூப்பரா ரிசீவ் பண்ணி சனை கிட்ட கொடுத்தாரு. சனைய பெனல்டி ஏரியால இருந்த ஸ்டெர்லிங் கிட்ட பால பாஸ் பண்ணதுனால ஸ்டெர்லிங் ஒரு சூப்பரான கோல் அடிச்சிட்டாரு. இப்ப மான்செஸ்டர் சிட்டி 3 டோட்டனம் ஹாட்ஸ்பர் 0.
இப்படியே போயிட்டு இருந்த மேட்ச்ல சூப்பரா விளையாடிட்டு இருந்த குண்டகான எடுத்துட்டு அந்த இடத்துல ஃபில் போடனா பெப் கார்டியோலா உள்ள கொண்டு வந்தாரு. டோட்டம் ஸ்போர்ட்ஸ் சைட்லயும் அலி எடுத்துட்டு அந்த இடத்துல சிசோகோவை உள்ள கொண்டு வந்தாங்க. ரஹீம் ஸ்டெர்லிங் அந்த பாலை சூப்பரா ரிசீவ் பண்ணி யூகோல ரிசீவ் மீறி ஒரு ஈஸியான கோல் அடிச்சதுனால மான்செஸ்டர் சிட்டி 4 டோட்டனம் ஹாட்ஸ்பூர் 0. டோட்டனம் ஹாட்ஸ்பூர் 1 மான்செஸ்டர் சிட்டி 4 மான்செஸ்டர் சிட்டியோட அன்பிலீவபிள் வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இந்த மேட்சை ஜெயிச்சதுனால பிரீமியர் லீக்ல 18 மேட்ச்ல 52 பாயிண்டோட நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காங்க. இன்னொரு பக்கம் டோட்டனம் ஹாட்ஸ்பூர் சாம்பியன்ஸ் லீக்கா செலக்ட் ஆகலாம் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மேட்ச் தோத்ததுனால 18 மேட்ச்ல வெறும் 31 பாயிண்ட் எடுத்து 7th பொசிஷனுக்கு வந்து தள்ளப்பட்டாங்க. சோ எப்படியாவது கடுமையா போராடினாதான் அவங்க வந்து சாம்பியன்ஸ் லீக்காவது நெக்ஸ்ட் இயருக்கு செலக்ட் ஆக முடியும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மான்செஸ்டர் சிட்டி சூப்பரான பிளானு, அவங்க பிளான் பண்ணதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பரா வந்து ஜெயிச்சிருக்காங்க. டோட்டனம் ஹாட்ஸ்பூர் டிஃபெண்டிங் சொதப்பலோ சொதப்பல், எதிர்பார்த்தபடி பர்ஃபார்ம் பண்ண முடியாது. டோட்டனம் ஹாட்ஸ்பூர் ஃபேன்ஸுக்கு வந்து வருத்தத்தை தான் கொடுத்துருக்கோம். மேபி வரப்போற மேட்ச்ல வந்து அவங்க வந்து பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். இந்த மேட்ச்ல மேன் ஆஃப் தி மேட்ச் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பரா பர்ஃபார்ம் பண்ண கெவின் டி பிரெய்னா தான் இன்னைக்கு மேன் ஆஃப் தி மேட்ச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபுட்பால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.